ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம். எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். என்ன டிப்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்திக்கிட்டே தான் இருக்கும், இன்ஸ்டால் ஆகவே ஆகாது. நிறைய நண்பர்களுக்கு இதே பிரச்சனை இருக்கு. இது என்ன தீர்வு அப்படின்னு உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள நான் சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா? அந்த செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரா மின்னல் வேகத்துல வந்து அந்த என்ன அப்ளிகேஷனாலும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் நண்பர்களே, ஓகேங்களா? ஓகே, அது வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து யூடியூப் அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு தமிழ் ஆண்ட்ராய்டு பாய்ஸ் நீங்க டைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வரும். இதுல வந்து பாருங்க, ரெட் கலர்ல வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஓப்பன் ஆகும், அந்த பெல்ல கிளிக் பண்ணிட்டு மேல ஆல் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நாங்க யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணோடனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வந்துடும், அப்படி நீங்க வீடியோ பிளே பண்ணி பாத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மொபைல் உள்ள செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு இதுல வந்து பாருங்க, ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுன இந்த இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இப்போ இதுல வந்து பாருங்க, மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க, இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அப்படின்னு காமிக்கும். இதுல வந்து பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர் அப்படின்னு காமிக்கும், அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கிளியர் டேட்டா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கீழே இருக்கும், ஓகேங்களா? மேல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு எனக்கு வந்து 109 MB காமிக்குது, ஓகேங்களா? இதை ஏன் நான் கிளிக் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்க இதை கிளிக் பண்ணிட்டு இது கிளியர் ஆல் டேட்டா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. மேல வந்து பாருங்க எனக்கு 189 MB இருந்துச்சு, இப்ப வெறும் வந்து 74 MB தான் வந்துருச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ஜங்க் ஃபைல் வந்து இதுல வந்து தங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த அப்ளிகேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகவே ஆகாது. இப்ப போய் நீங்க வந்து பேக் வந்துட்டு இப்ப போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில மின்னல் வேகத்துல வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பாருங்க எப்படி வந்து மின்னல் வேகத்துல வந்து டவுன்லோட் ஆகுதுன்னு மட்டும் நீங்க வந்து பாருங்க நம்மளே, ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க வந்து செஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்பளே, ஓகேங்களா? அப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு, இப்ப வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மின்னல் வேகத்துல வந்து டவுன்லோட் ஆயிருச்சு, ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க ஓபன் காமிக்குது, ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்பளே. நீங்க வந்து உங்களுக்கு எதுவும் இன்ஸ்டால் ஆகல, ரொம்ப சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த டிப்ஸ் மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான ஒரு டிப்ஸ் கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே நண்பர்களே? ஓகே, தேங்க்யூ.